நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஹாரங்கி, கபினி, சரஸ்வதி, லட்சுமண் ரேகா, அக்ராவதி, அத்தனை அணைகளையும் குறுக்கே அணை கட்டினார்கள். வேடிக்கை பார்த்தது கருணாநிதி ஸ்டாண்ட் என்று சொன்னால் இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாண்ட் அதுதானா? நடுவர் மன்ற தீர்ப்பை கெஜெட்ல வெளியிடணும்னா ஏன் வெளியிடணும்? காவிரி மேலாண்மை அமைக்கணும். அவங்க ஒன்றிணைந்தது ஒண்ணு புதுசு இல்லை, ஏற்கனவே ஒன்றிணைஞ்சாங்க, இப்ப திருப்பி ஒன்றிணைஞ்சாங்க. எல்லாரும் கையை தூக்கிட்டு போஸ்ட் கொடுப்பாங்க, அவ்வளவுதான் நடக்க போகுது. குற்றம் செய்திருந்தால் சட்டப்படி அதுக்கு பரிகாரம் காண வேண்டும், மேல்முறையீடு செய்ய வேண்டும், தண்டனை பெற வேண்டும். அதுல பல வழக்குகள், பல பிரிவுகள் இருக்கு. உங்களை என்னைய விட அவங்களுக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் தவறு செய்திருந்தால் தண்டனை அனுபவிக்கப்படுவார்கள், சட்டப்படி நடக்கும். இதுல நாங்க யாருக்கும் சப்போர்ட்டா பேச முடியாது, நாங்க யாருக்கு திட்டமிட்டு எதிர்ப்பாகவும் பேச முடியாது. காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவோம் என்று கர்நாடகத்திலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு துணை முதலமைச்சர் சிவகுமார் அவர்களும் முதலமைச்சர் சித்தராமையர் அவர்களும் அதற்கான சட்டத்திற்கு புறம்பான திட்டங்களை தீட்டி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காவிரியில் தண்ணீர் தரமாட்டோம் என்கிறார்கள், மேகதாது அணை கட்டியே தீர்வோம் என்கிறார்கள். இவற்றையெல்லாம் முதலில் கண்டிக்க வேண்டியவர் தமிழகத்தின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அதை கண்டிக்க தவறியதோடு மட்டுமல்லாமல் எந்த ஊரில் இருக்கிற முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தமிழக விவசாயிகளுக்கு எதிராக, தமிழ் மக்களுக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்கு எதிராக பேசுகிறார்களோ, செயல்படுகிறார்களோ, அதுவும் மக்களுடைய ஜீவாதார பிரச்சனை, தமிழகத்தின் வாழ்வாதார பிரச்சனை. பல பேர் நினைக்கலாம் காவிரியிலே டெல்டா பகுதி விவசாயத்திற்காகத்தான் தண்ணீர் வருகிறது என்று கூட நினைக்கலாம். ஆனால் தமிழகத்தில் ஏறத்தாழ 65% கூட்டு குடிநீர் திட்டத்திற்கும் காவிரி நீர் தான் பயன்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பல பகுதிகளில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் இங்கிருந்து பம்ப் செய்து அங்கே குடித நீராக பயன்படுத்துகிற காட்சிகள் எல்லாம் தமிழகத்தில் பார்க்கிறோம். அப்படி என்று பார்த்தால் காவிரி தண்ணி தான் தமிழகத்தின் வாழ்வாதாரமாக இருக்கிறது. இப்படி காவிரியிலே தண்ணீர் விடமாட்டோம் என்று எப்படி சொல்வதற்கு அவர்களுக்கு தைரியம் வந்தது? மேகதாது அணை கட்டக்கூடாது, கட்ட முடியாது என்ற நிலையிலே கட்டிய தீருவோம் என்று எப்படி சொல்கிறார்கள் என்று கண்டிக்க வேண்டிய முதலமைச்சர் பெங்களூர் கூட்டத்திற்கு, எதிர்கட்சி தலைவர்கள் கூட்டத்திற்கு செல்லக்கூடாது என்று எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் தெரிவித்தார். முறைப்படி இந்த கூட்டத்தை பெங்களூரில் நடத்தினால் நான் வரமாட்டேன் என்று முதலமைச்சர் சொல்லியிருந்தால் அந்த கூட்டத்தை ஹைதராபாத்துக்கோ எங்கோ ஒரு இடத்திற்கு மாற்றியிருப்பார்கள். அதை பற்றி எதையுமே கவலைப்படாமல் எங்கள் தலைவருடைய வேண்டுகோளை ஏற்காமல், அறிவுறுத்தலை ஏற்காமல் முதலமைச்சர் அவர்கள் பெங்களூர் சென்று அரசியல் லாபத்திற்காக, அரசியல் லாபத்திற்காக மட்டுமே சிந்தித்து காவிரி என்னானாலும் பரவாயில்லை, காவிரி வேண்டுமா, காங்கிரஸ் கூட்டணி வேண்டுமா, காவிரியா காங்கிரஸா என்றால் காங்கிரஸ் தான் வேண்டும் என்கிறார், காங்கிரஸ் கூட்டணி தான் வேண்டும் என்கிறார், காவிரி குடிநீர் வேண்டாம் என்கிறார். தமிழக விவசாயிகள் என்னானாலும் பரவாயில்லை, எங்களுக்கு காங்கிரஸ் கூட்டணி தான் முக்கியம் என்கிறார். நேற்றைய பேட்டி கூட அப்படித்தான் இருந்தது. நேற்றைக்கு நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் பத்திரிகையாளர்களுக்கு விளக்கம் சொல்கிற பொழுது, மேகதாது பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, ஆனா பாஜக ஆட்சி தான் எங்களுக்கு பிரச்சனை, மத்திய அரசு தான் பிரச்சனை என்று முதலமைச்சர் சொல்கிறார் என்று சொன்னால், இந்த மேகதாது அணை பிரச்சனையை, காவிரி பிரச்சனையை அவ்வளவு எளிதாக நினைக்கிறாரா? தமிழக மக்கள் வாழ்வாதாரம் அவருக்கு ஒரு அரசியலுக்கு கேலிக்குரிய பொருளாக மாறிவிட்டதா? தமிழக மக்களுடைய ஜீவாதார உரிமை அவருக்கு இரண்டாம் கட்ட பிரச்சனையாக மாறிவிட்டதா? இப்படி நம்மளை வஞ்சிக்கிற கர்நாடக அரசின் எதிர்ப்பை காட்டாமல் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியவர், அவர்களை கண்டிக்க வேண்டியவர் அங்கே பெங்களூர் நடக்கிற கூட்டத்திலே கலந்து கொள்ள செல்வது கண்டிக்கத்தக்கது. அங்கே முதலில் இவரை வரவேற்பவர் யார் தெரியுமா? சிவகுமார் தான் முதல் மாலை அணிவித்து வரவேற்கிறார். பரவாயில்லை முதலமைச்சர் அவர்களே, உங்கள் பெருந்தன்மையை பாராட்டுகிறோம், நாங்கள் என்னதான் தமிழகத்துக்கு துரோகம் விளைவித்தாலும் சிரித்துக்கொண்டே வருகிறீர்கள் என்று அவர் அங்கே காட்சியை நாம் பார்த்தோம், மாலை அணிவித்து வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதற்கடுத்து என்ன சொல்கிறார் முதலமைச்சர்? முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுடைய வழிதான் ஸ்டாண்ட் தான் எங்களுடைய ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப வேதனைக்குரிய நிலைப்பாடு. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவருடைய நிலைப்பாடு ரொம்ப வேதனைக்குரிய நிலைப்பாடு. இங்க இருக்கிற பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் பிரிட்டிஷ் ராஜ்யத்துக்கும் மைசூர்
மகாராஜாவுக்கு ஏற்பட்ட ஒப்பந்தப்படி ஏறத்தாழ 1924 அந்த ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட வேண்டிய ஒப்பந்தத்தை கோட்டை விட்டு வேடிக்கை பார்த்தவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள். சரி, அது வேடிக்கை பார்க்காவிட்டால் என்ன நடந்திருக்கும்? அந்த ஒப்பந்தத்தில் என்ன இருக்கிறது? பலர் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். காவிரியின் வழியிலே வந்து விழுகிற சிற்றார்கள் கபினி, ஹாரங்கி, சொர்ணாவதி, லக்ஷ்மண் ரேகா, ஹேமாவதி, இது போன்ற நதிகள், பல சிறு நதிகள் வந்து காவிரியிலே கலக்கிறது. அந்த காவிரி நீருக்கு இடையே இரண்டு இடத்தில் அணை கட்ட வேண்டும். ஒன்று கண்ணம்பாடி கிருஷ்ணராஜசாகர் என்று பெயர் மாற்றப்பட்டது, இரண்டாவது மேட்டூர். அதற்கு பிறகு எந்த அணையும் குறுக்கே இரண்டு மாநிலங்களுடைய ஒப்புதல் இல்லாமல், ரெண்டு ஒப்பந்ததாரருடைய ஒப்பந்தம் இல்லாமல், கையெழுத்து இல்லாமல் செய்யக்கூடாது, கட்டக்கூடாது என்பது அந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படை நோக்கம். ஆனால் அதை புதுப்பிக்காத காரணத்தினால் அது காலாவதியாகினது. காலாவதியான உடனே புதிய புதிய பிரச்சனைகள் வந்தது. கர்நாடகா தனியாக நீதிமன்றத்துக்கு செல்வது, நம்ம நீதிமன்றத்துக்கு செல்வது, அங்கே போராட்டம் இங்கே போராட்டம் என்று ஒரு உருப்படியான நூறாண்டு காலம் இருந்து வந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்க தவறிய திமுக அரசும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய ஸ்டாண்டு தான் இன்னைக்கும் ஸ்டாலினுடைய ஸ்டாண்ட் என்று சொல்வது நமக்கெல்லாம் ஒரு ஆபத்தை உணர்த்துகிறது, எதிர்கால பயத்தை ஏற்படுத்துகிறது. அதே போன்று நடுவர் மன்ற தீர்ப்பை, காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் இருக்கும் போது ஒரு நடுவர் மன்ற தீர்ப்பு வருகிறது. அந்த நடுவர் மன்ற தீர்ப்புக்கு ஒரு சட்ட அங்கீகாரம், சட்ட உரிமை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசினுடைய கெஜெட்ல வெளியிடணும். ஆனா 7 ஆண்டுகள் அந்த கெஜெட்ல வெளியிடாம வேடிக்கை பார்த்த அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்றைக்கும் கூட்டணியில் இருக்கிறார்கள். இன்றைக்கும் காவிரியில தமிழக மக்களுக்கு துரோகம் செய்கிறார்கள், கர்நாடகாவுக்கு துரோகம் செய்யல. அந்த நூறாண்டு கால ஒப்பந்த காலாவதியான பிறகு என்ன பண்ணாங்க? நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஹாரங்கி, கபினி, சரஸ்வதி, லட்சுமண் ரேகா, அக்ராவதி, அத்தனை அணைகளையும் குறுக்கே அணை கட்டினார்கள். வேடிக்கை பார்த்தது கருணாநிதி ஸ்டாண்ட் என்று சொன்னால் இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாண்ட் அதுதானா? நடுவர் மன்ற தீர்ப்பை கெஜெட்ல வெளியிடணும்னா ஏன் வெளியிடணும்? காவிரி மேலாண்மை அமைக்கணும், ரெண்டு மாநிலங்களுக்கு பொதுவான சட்டச்சரத்துக்களை கடைபிடிக்கணும்னு நடுவர் நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை கெஜெட்ல வெளியிட முடியாத ஒரு கைதிகளாக இருந்தார்கள் இங்க இருக்கிற திமுக அமைச்சர்களும் முதலமைச்சரும். காங்கிரஸ் கட்சி அதை கண்டுகொள்ளவில்லை. அவர்களுக்கு தமிழ்நாடு விட கர்நாடகா தான் முக்கியம். கர்நாடகத்தில் ஆட்சியை பிடிக்கிற வாய்ப்பு இருக்கு இங்க கிடையாது. அதனால கர்நாடகத்துக்கு என்ன சாதகமா செய்யணும்? இந்திரா காந்தி அம்மையாரு மறுபடியும் எமர்ஜென்சிக்கு பிறகு அழைத்துட்டு வந்து எம்பி ஆனதுக்கு கைகூலித்தனமாக காவிரியின் குறுக்கே, காவிரியின் கிளை நதிகளுக்கு குறுக்கே அணைக்கட்ட அனுமதிச்சாங்க. அங்க இருக்கிற அமைச்சர்களும் ஆட்சியும் அதுக்கு திமுக தலைமை துணை போனது. அதே ஸ்டாண்டு தான் இன்னைக்கு கலைஞர் கருணாநிதியோட ஸ்டாண்டு தான் ஸ்டாலின் அவருடைய ஸ்டாண்டுங்கிறது நமக்கு ஆபத்தா இருக்கு. எனவே காவிரி பிரச்சனையில் திமுக துரோக வரலாறு தொடருமா அல்லது முதலமைச்சர் ஸ்டாலின் முற்றுப்புள்ளி வைப்பாரா? முற்றுப்புள்ளி வைப்பார் என்று தெரியவில்லை. இன்றைக்கு நாம் கேட்டு வாங்கக்கூடிய இன்னைக்கு 45 TMC இருக்கு, 50 TMC இருக்கிறத முதல்ல விடு. எங்களுக்கு மேட்டூர் அணை காய்ந்து கிடக்கிறது, அங்க தண்ணி வரணும். நீ மழை நேரத்தில், புயல் நேரத்தில், வெள்ள நேரத்தில் வந்த கணக்கு பண்ணி 600 TMC வந்திருக்குங்கிறதுலாம் கணக்கே கிடையாது. மாதந்தோறும் நம்ம ஒப்பந்தமே, உச்ச நீதிமன்ற தீர்ப்பே மாதந்தோறும் ஜூன் மாதம் 7 TMC, ஜூலை மாதம் இத்தனை TMC என்று ஒவ்வொரு மாதத்திற்கும் இத்தனை TMC என்று விட வேண்டும் என்று சொல்லியிருக்காள். அதன்படி விட வேண்டும் கர்நாடகா. அதை கேட்குவதற்கு இங்கு முதலமைச்சர் அவர்களுக்கு அந்த திராணி இல்லை, டெம்பு இல்லை. அவர்களுக்கு காவிரியை விட நேற்று அவர் சொன்ன பேட்டியின் அடிப்படையில் மேகதாது பிரச்சனை அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, இன்னைக்கு பாஜக பிரச்சனை, மத்திய அரசு பிரச்சனை தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனை என்று சொல்லிவிட்டார். எனவே தமிழக மக்களுடைய உரிமை மீதோ, தமிழக விவசாயிகளுடைய பாதுகாப்பின் மீதோ எந்த அக்கறையும் இல்லாத முதலமைச்சர் இருக்கிறார். அவர் செய்வது தவறு. இனியும் இந்த நடவடிக்கை தொடரக்கூடாது. தொடர்ந்தால் எங்கள் தலைவர் தலைமையில் மீண்டும் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை நாங்கள் வழக்கமாகவே சொல்லியிருக்கோம். அவங்க ஒன்றிணைந்தது ஒன்றும் புதுசு இல்லை, ஏற்கனவே ஒன்றிணைஞ்சாங்க, இப்போ திருப்பி ஒன்றிணைஞ்சாங்க. எல்லாரும் கையை தூக்கிட்டு போஸ் கொடுப்பாங்க, அவ்வளோதான் நடக்க போகுது. இன்னைக்கு தான் அவர் சித்தாராம் கச்சேரி சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் அவங்களோட சேர்ந்ததுனால நாங்கள் மேற்கு வங்கலத்தில் திருண்ணாமலை வந்து நாங்கள் ஆதரிக்க மாட்டோம், திருண்ணாமலை கூட்டணி சேர மாட்டோன்னு சொல்கிறாரு. இதே நிலைமை தான் எல்லா இடத்துலையும். என் டெல்லியில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் ஒன்றா போட்டியிட போகிறாங்களா? எதுவுமே நடக்க போகிறது இல்லை. இது வந்து சும்மா ஒரு ஷோ.
ஷோ காட்டுறாங்க. இந்த ஷோ நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறாது. தனி ஒருவனாக, தனி ஒரு பலமிக்க தலைவராக இன்றைக்கு மோடி இருக்கிறார். மக்கள் அவரை தான் அடுத்த ஆட்சியும் மோடி ஆட்சி வேண்டும் ஆட்சின்னு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பாஜக ஆட்சி மட்டுமல்ல, எந்த பாஜக ஆட்சி நடைபெறுகிற பொழுதுதான் அவர்கள் அங்கே இருக்கிற முதலமைச்சர் மேகதாதுவை பற்றி பேசும் பொழுதுதான் நாங்கள் தஞ்சாவூரிலே மாநில தலைவர் அண்ணாமலை அவருடைய தலைமையிலே மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டம், 10,000 பேர் கலந்து கொண்ட போராட்டத்தை நடத்தினோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அதே சொல்றேன், எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டின் உரிமை தான் முக்கியம், தமிழக விவசாயிகள் தான் உரிமை தான் முக்கியம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை போல மேகதாது அணை பிரச்சனை இரண்டாம் கட்ட பிரச்சனை அல்ல, அது முதன்மையான பிரச்சனை. அரசியல் கூட்டணிங்கிறதுக்கெல்லாம் இங்கே வாய்ப்பே கிடையாது. எங்களுக்கு மேகதாது அணை பிரச்சனை கட்டக்கூடாது. ஏற்கனவே கட்டுறதுனால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். இது மட்டுமா செஞ்சாங்க? தென்சென்னை தென்பெண்ணையில் குறுக்க அணை கட்டுறாங்க. பாலாறில் 22 அணை கட்டியிருக்காங்க. பாலாறில் மொத்தமே ஓடுறது 32 கிலோமீட்டர். ஆந்திரா பகுதியில் 22 அணை கட்டியிருக்கோம். நம்ம பாலாறில் எத்தனை தடுப்பு அணை கட்டியிருக்கோம்? இதெல்லாம் வேடிக்கை பார்க்குற ஆட்சிகள் இருக்கக்கூடாது. இவங்க மாறணும், மக்கள் திருந்தணும், மக்கள் இதை பற்றி நினைக்கணுங்கிறது எங்கள் கவலை. எங்கள் தலைவர் சொன்னது போல் இன்றைக்கு கருப்பு சட்டை பத்திரிகையாளர் சந்திப்பு, நாளைக்கு இன்னும் அடுத்த கட்ட ஆர்ப்பாட்டத்தை தலைவர் வந்தோடனே அறிவிப்பார். சார், இதெல்லாம் வழக்கமான டைலாக் தான் சார். பழி வாங்கும் செயல், எதிர்கட்சிகளை அச்சுறுத்துவாங்க, ஆளுங்கட்சியாக அச்சுறுத்துவாங்க. அமலாக்கத்துறை இது வரைக்கும் ஏறத்தால 6,000 வழக்குகள் போட்டிருக்கோம். 6,000 வழக்குகளும் பாஜக ஆட்சி வந்த பிறகு தான் போட்டிருக்கா? காங்கிரஸ் கவர்மெண்டில், திமுக காங்கிரஸ் 10 ஆண்டு கூட்டணியில் அமலாக்கத்துறை எங்கேயுமே சோதனை நடத்தலையா? எந்த அமைச்சர் மீதும் கைது நடவடிக்கை எடுக்கலையா? அவங்களுடைய பணியை அவங்க செய்கிறாங்க. ஏன் இன்றைக்கு ஒவ்வொரு எதிர்கட்சி தலைவர்கள் கூட்டத்தப்பவும் ஒவ்வொருத்தரை கைது பண்ணி விசாரணை பண்ணணுமா? அப்போ அப்படி நீங்களே சொல்கிறீங்களா அமலாக்கத்துறைக்கு? சார், ஏற்கனவே 10 ஆண்டுகள் 12 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிற வழக்கினுடைய தொடர்பு தானே சார் இது? செந்தில் பாலாஜியோட வழக்கும் வழக்கினுடைய தொடர்பு தானே இது? அவருடைய தொடர்ச்சி தானே இந்த நடவடிக்கை? உயர்நீதிமன்றம் இவர் வழக்குக்கு தடை போட்டார். செந்தில் பாலாஜி வழக்கில் தடை வாங்கினாங்க. உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலுக்கு பிறகு உயர்நீதிமன்றம் தடையை நீக்கிச்சு. தடையை நீக்கணும்னா அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்குது. அதே மாதிரி இன்றைக்கு பொன்முடி அவர்களுக்கும் உயர்நீதிமன்றத்தில் தடை கேட்குறாரு. இந்த வழக்குக்கு தடை கேட்குறாரு. தடை கொடுக்க முடியாது, வழக்கு தொடரும்ங்கிறாங்க. அப்புறமேல் தான் நடவடிக்கை வருது. எடுத்தவுடனே முதல் சோதனையிலேயே 10 லட்சம் ரூபாய்க்கு வெளிநாட்டு கரன்சிகள் வைத்திருக்கிறாங்க. மணி லாண்டரிங் கேஸில் பார்க்குறாங்க. போக போக தான் தெரியும். நேற்றைக்கு விசாரணை கூட்டு போயிருக்காங்க, திருப்பி இன்றைக்கும் விசாரணைக்கு கூப்பிடுவாங்க. அவர் ஒத்துழைப்பு கொடுத்தால் அவருக்கு நல்லது, அமலாக்கத்துறைக்கு எளிது. அமலாக்கத்துறைக்கும் பொன்முடிக்கும் நடைபெறுகிற சம்பவம், இந்த வழக்கு, 28 கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு இழப்பு என்கிற வழக்கு, பாஜகவுக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு? மத்திய அரசுக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு? நீங்க 2 மாசத்துக்கு முன்னாடி தானே பொன்முடியோட வழக்கு தொடரலாங்கிற தீர்ப்பை உயர்நீதிமன்றம் சொல்லுது. நீங்க எதுக்கு 11 ஆண்டுகளுக்கு போறீங்க? ஒவ்வொரு காட்சியா நடந்து வந்து கிளைமேக்ஸ் வந்திருக்கோம். இனிமேல் அவருடைய விளக்கம், அவருடைய கணக்கு வழக்குகளை பார்ப்பாங்க. திடீர்னு போட்ட வழக்கு இல்லையே. நாளை கழிச்சு தேர்தல் வருது, திடீர்னு பொன்முடி ஒன்று போடு, செந்தில் பாலாஜி ஒன்று போடுங்கிறது இல்லை. ஏற்கனவே இருந்த வழக்குகள், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்த வழக்குகள்லாம் இருக்கு. பல வழக்குகள் இருக்கு. நீங்க அடுத்து 2G வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து 2G வழக்கு இப்ப விசாரணை தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு. வாரம் வாரம் நடக்குது. அப்ப இந்த வழக்குல நாளைக்கு வந்து மறுபடியும் கனிமொழி அவர்களை, ராசா அவர்களை விசாரணை கூப்பிட்டு நாளைக்கு கைது நடவடிக்கையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு அந்த சம்பவம் வந்தா நீங்க 15 வருஷம் நடந்ததை இப்ப பாக்குறீங்கன்னு சொல்லுவீங்களா? வழக்கினுடைய தன்மை தொடர்ந்து நடைபெறுகிறது. இந்தியாவில் பல்வேறு வழக்குகள் 15 வருஷம் 20 வருஷம் நடக்குது. இதெல்லாம் பழைய வழக்குன்னு தள்ளுபடியா பண்ண முடியும்? சட்டப்படி நடக்குது. அமலாக்கத்துறை
இதெல்லாம் இதெல்லாம் வந்து அவங்க அவங்களுக்கு சாதகமான கருத்துக்களை வெளியிடுவாங்க. அண்ணாமலை இப்போதான் வந்தார், என் கட்சிக்கு தலைவராயிருக்கார், துணைத்தலைவராக இருந்து தலைவராயிருக்காரு, வேகமாக செயல்பட்டிருக்காரு, டிஎம்கேனுடைய தவறுகளை குற்றங்களை மக்களுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஆனால் பொன்முடி போட்ட வழக்கு அண்ணாமலை வந்த பிறகா போட்டது? அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். மாநில கட்சி பாஜக கட்சி இதுல எல்லாம் தலையிட முடியும் நீங்க எப்படி நினைக்கிறீங்க? எல்லா குற்றம் புரிந்தவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அந்த தவறை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது குற்றத்தை செய்யவில்லை என்பதை நிரூபிக்க வேண்டும். குற்றம் செய்திருந்தால் சட்டப்படி அதுக்கு பரிகாரம் காண வேண்டும், மேல்முறையீட்டு செல்ல வேண்டும், தண்டனை பெற வேண்டும். அதில் பல வழக்குகள் பல பிரிவுகள் இருக்கு. உங்களை என்னை விட அவங்களுக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் தவறு செய்திருந்தால் தண்டனை அனுமதிக்கப்படுவார்கள், சட்டப்படி நடக்கும். இதில் நாங்கள் யாருக்கும் சப்போர்ட்டாக பேச முடியாது, நாங்கள் யாருக்கும் திட்டமிட்டு எதிர்ப்பாகவும் பேச முடியாது. இல்லை, நிச்சயமாக அவர் மீது ஏற்கனவே ஒரு சட்டத்துக்கு புறம்பாக அந்த வணிக ரீதியாக அவர் சட்டப்படி தவறு செய்தார் என்ற வழக்குகள்லாம் போடப்பட்டதை நான் பார்த்தேன். நீண்ட ஆண்டுகள் ஆயிடுச்சு. நான் அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணேன், நீங்க எல்லா மீடியாவையும் வச்சுட்டு உன்னுடைய மூலிகையை வந்து தண்ணியில் கலந்து அதை பெட்ரோல் ஆக்கி அங்கே 4 எம்டி பைக்கை நிப்பாட்டி அந்த பெட்ரோலில் நீங்கள் கண் முன்னாடி செஞ்சதை அந்த பெட்ரோல் வண்டியில் ஊற்றி அந்த பைக்கை ஒரு 5 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதை கூட அவர் இன்னும் செஞ்சாருன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இதை அவர் கவனத்துக்கு கொண்டு போகணும், எங்கள் மாநில தலைவர் கவனத்துக்கு கொண்டு போவோம். முறைப்படி நியாயமாக அதில் எந்தவித தவறுகளும் இல்லாத பட்சத்தில் அதை ஆதரிக்கிறதுல தப்பு இல்லை. ஏன்னா நம்ம மத்திய அரசுடைய நோக்கமே பெட்ரோல் டீசல் இறக்குமதியாக கச்சா எண்ணெய் இறக்குமதி என்னைக்கு குறைக்கிறோமோ அன்னைக்கு தான் இந்தியா இன்னும் வளரும். இன்னைக்கு உலகம் வியக்கிற அளவுக்குள்ள வளர்ந்துருக்கோம். ஒரு துணிச்சல் மிக்க பாரத பிரதமரை நம்ம பார்த்தோம் கடந்த 10-15 தினங்களுக்கு முன்பாக. ஐநா சபையில் போய் ஒரு துணிச்சல் மிக்க தலைவர், உலக நாடுகள் 192 நாடுகளுடைய பிரதிநிதிகள் இருக்கிற சபையில் இந்தியா விரைவில் 3வது இடத்திற்கு வரும் என்று ஒரு பிரதமர் சொல்கிறார் என்று சொன்னால் இந்த நாட்டை எந்த அளவுக்கு உயர்த்துவதில் அவர் திட்டமிட்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். கச்சா எண்ணெய் இறக்குமதி குறைப்பதற்கு இது போன்ற கண்டுபிடிப்புகள் நியாயமான வகையில் சட்டத்துக்கு உட்பட்டு எந்தவித தவறுதலும் இல்லாத வகையில் இருந்தால் எங்கள் தலைவரிடம் இதை கொண்டு செல்வோம்.